நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ நான் போன வீக் எடுத்தது. டைம் வந்து கிட்டத்தட்ட மணி 1:30 இருக்கும். நான் ஃப்ளாஷ் போடாமல் தான் எடுக்கிறேன். ஆனால் கூட பாருங்களேன், வானம் வந்து எவ்வளோ வந்து வெளிச்சமாக தெரியுது. அன்றைக்கி வந்து சரியான காற்று, மழை, நல்ல மழை பெஞ்சுது. மழை பெய்யும் போது கூட வானத்தை பாருங்கள், அவ்வளோ ஒரு பிரைட்னஸ்ஸு. இது என்ன ரீசனே தெரியல. இப்போ கொஞ்ச நாளாகவே சென்னையில் நான் வெளியே வந்து பார்க்கும்போதெல்லாம் நல்ல வானம் வெளிச்சமாக இருக்குது நைட் டைமில் கூட. நீங்கள் யாராவது இது வரைக்கும் இதை நோட் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா அப்படின்னு தெரியல. நீங்களும் இதே மாதிரி எனக்காவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி ஓகே, அடிக்கிற மழைக்கு சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா? சிம்பிளாக ஒரு ரெசிபி வாங்க பார்க்கலாம். மோமோஸ் பேக். நான் வந்து இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் வந்து உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 100 கிராம் அளவு பன்னீரை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் கூட பாதி ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக மோமோஸில் வந்து ஆனியன் சேர்க்க மாட்டாங்க, முட்டைக்கோஸ் தான் சேர்ப்பாங்க. முட்டைக்கோஸ் வந்து எனக்கு ஹெல்த்துக்கு சேராது, ஸோ நான் வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பன்னீருக்கு பதிலாக கார்னு, அப்புறம் மஷ்ரூம், சிக்கன் இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா இந்த மிக்ஸில் வந்து டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம், உங்கள் டேஸ்ட்டு தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டஃபிங் எவ்வளோ எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஷீட்டை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பட் மோமோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டஃபிங் நிறைய வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வேக வச்சு எடுக்கும்போது இது மைதா மாவில் செய்கிறதுனால கொஞ்சம் வந்து இது அமுங்கும், அப்புறம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால நீங்கள் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் மிக்ஸையும் கொஞ்சமாக சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சேர்த்து. இப்போ இதை வந்து எப்படி மடிக்கணும் அப்படின்னா, நம்ம சாரீக்கு ஃப்ளீட்ஸ் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து ஒரு இதுவாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். இது மைதாவில் செய்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வரும். நீங்கள் கோதுமை மாவில் செய்யணும்னா கூட செஞ்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன ஒரு மணி பேக் மாதிரி ஆக்கிறதுக்காக லைட்டாக ஒரு கொத்தமல்லி இலையோட காம்பு எடுத்து இதை சுற்றி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி தட்டில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே நம்ம இட்லி வைக்கிற தட்டு வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மிக்ஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம் மேலே ஒன்று ஒன்றா. இது வந்து ரொம்ப கொசகொசன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே பிஞ்சு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் காலையில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, கொஞ்சோண்டை மட்டும் மாவு எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், காரெல்லாம் இருக்காது, லைட்டாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப மைல்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரத்தை கூட்டிக்கலாம். அது மாதிரி சாஸ் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பைஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறேன், நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னாலும். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.